வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்ம தமிழ் நியூஸ் சேனலில் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு அவ்வப்போது தமிழக அரசின் சார்பில் வெளியிடக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை வீடியோ வடிவில் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி தொடர்பான ஒரு செய்தி தான் வெளியாகிருக்கு. என்ன செய்தி ஏற்பட்டிருப்பதன முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிதான் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் நம்முடைய அடுத்த வீடியோக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதுபோல் வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுபோல் இது மாதிரி நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலுடன் கூட தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் நிறுத்தி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பணப்பலன்கள் குறித்த அறிவிப்பு வந்துட்டு வெளியாகிருக்கு. அதாவது கடந்த 2020 உலகம் முழுவதும் வந்துட்டு கொரோனா தாக்கம் ஏற்பட்ட போது அதுக்கு இந்தியாவும் தப்பலை, இந்தியாவிலையும் வந்துட்டு கொரோனாவில் பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அதே போல் தமிழகத்திலையும் சரி, இந்த உயிரிழப்புகள் ஒருபுறம் இருக்க பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் தாக்கம் ஏற்பட்டதால் இந்திய பொருளாதாரம் சரி தமிழகத்திலையுமே வந்துட்டு பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தினதுனால மத்திய மாநில அரசுடைய அகவலைப்படி உயர்வை நிறுத்தி வச்சாங்க. அதே போல் அகவலைப்படி உயர்வை போல பார்த்தீங்கன்னா ஈட்டிய விடுப்புன்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த ஏண்டு லீவுக்கான அந்த சரண்டர் ஒப்படைப்பு செய்து பணப்பலன் பெறக்கூடிய அந்த முறையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் ஓராண்டு நிப்பாட்டினாங்க, அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஓராண்டு நிப்பாட்டினாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தற்போது மறு உத்தரவு வரும்முறை இந்த ஈட்டிய விடுப்பு ஊதியமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா தமிழக அரசு ஒரு அதிரடியான அரசாணையம் வெளியிட்டிருக்கிறதுனால அரசு ஊழியர்கள் பெரிய அளவில் ஏமாற்றத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க தொடர்ந்து ஏற்பட்ட பண நெருக்கடியால், அதாவது நிதி நெருக்கடியால் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை முதல்ல ஓராண்டு அதிகரித்து 59 ஆக்கினாங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது 60 வயதாகவும் ஆக்கப்பட்டிருக்குது. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக அந்த கொரோனா வந்த காலகட்டத்தில் 58 ஓய்வு பெற அந்த ஊழியர்கள் அனைவருமே 2 ஆண்டுகள் நீட்டித்தார 60 வரை பணிபுரிந்து தற்போது இந்த மாதத்தில் மே ஜூன் மாதங்களில் ஓய்வு பெற இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஓய்வு பெறக்கூடிய அந்த 60 கடந்த ஊழியர்களுக்கு வந்துட்டு பணப்பலன்கள் வழங்குவது தொடர்பாக எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புமே வெளியாகாததால், அதாவது முறையாக ஓய்வு பெற முடியுமா அல்லது ஓய்வு பெறும் வயதை மீண்டும் 62 நீட்டிக்க போகிறாங்களா இல்லைனா வந்துட்டு அவர்களுக்கு முறையாக அந்த பணப்பலன்கள் கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு குழப்பம் தற்போது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் நீடித்து வந்தது. தற்போது அதற்கு கிடையாது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக, அதாவது இதுவரைக்கும் அரசின் சார்பில் எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகலை. அதே போல் அரசு ஊழியர்களுக்காக தனிப்பட்ட முறையில் பட்ஜெட்டில் நிதியும் ஒதுக்கியிருக்கிறதால ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர்களுடைய பணப்பலன்களை பெறலாம், அவர்கள் வழக்கம் போலவே ஓய்வு பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தியானது வெளியாகிருக்கு. ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒருவேளை அந்த அவர்கள் ஓய்வு பெறும் வயது நீட்டிக்கிறாக இருந்தால் இதுவரைக்கும் தற்போது அறிவிப்பு வந்திருக்கணும். ஆனால் இந்த மே மாத முடிவில் மே 31 ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்களுக்கு தற்போது வரைக்கும் எந்த விதமான அறிவிப்பும் வரல. அதே போல் மே ஜூன் மாதங்களில் ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியராக இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் சரி நீங்கள் வழக்கம் போல் ஓய்வு பெற்று உங்களுடைய பணப்பலன்களை முறையாக பெற முடியும் அரசிடமிருந்து அப்படின்னா தற்போது கிடைத்தக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி. செய்தி பற்றின உடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிதான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்களுடன் கூட தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.